பாரம்பரியம் பாரம்பரிய ஜோதிட முறையில ராசின்னு சொல்றது காரணம் என்னன்னா அந்த காலத்துல பேர் ராசி பார்த்து 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 நம்ம இருந்துட்டோம். ஜோதிடம் சம்பந்தமான விஷயம் வளர்ச்சியடைந்தது கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிதான். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசி எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஜோசி எல்லாம் இல்ல. அதனால என்னன்னா எல்லாரும் பேர் ராசி பார்த்து 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 ராசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. ஏன் பேர் ராசி பாக்குறாங்கன்னா ஒரு ராசியை சொன்ன உடனே உங்க பேரை சொன்ன உடனே புரோகிதர் என்ன பண்ணார், ஆட்டோமேட்டிக்கா ராசி சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஆக்சுவலா. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய இந்த ராசிக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா ஒரு குழப்பம் இருக்காதே அப்படிங்கிறதால தான் இந்த ராசியில பிறந்தவங்களும் இந்த எழுத்துல பேர் வைங்க அப்படின்னு சொன்னது. ஓகேங்களா? அது முறை மாறி என்ன ஆச்சுன்னா பேருக்கு தகுந்த மாதிரி ராசியை பழைக்கிற பழக்கம் உடனடியா மாறி போச்சு. அது ஆக்சுவலா எந்த இதுவும் இல்லை சார். அதாவது என்ன அப்படின்னா அந்த காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியாதுங்கிறதால இந்த இந்த பேர் இருக்கிறவங்க இந்த ராசி, அதாவது இந்த நட்சத்திரம், இந்த பாதம், இவர் இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல பொறுந்திருந்தாருன்னா இவருக்கு இந்த தசை நடக்கும் இவ்வளவு வயசு ஆன பிறகு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி ஒரு மெத்தடாலஜியை கொண்டாந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா பேரை வச்சுட்டு ராசியை நம்ப வைக்க ஆரம்பிச்சிட்டோம். உல்டாவா மாறிச்சு. அதாவது ராசியை வச்சு பேர் வைக்கிறது போயிட்டு பேரை வச்சு பேரை வச்சுட்டு ராசியை வச்சுக்கிற மாதிரி, என் பேர் ஆறுமுகம், நான் ரிஷபராசி, ஏன்னா ஆங்கிற பேர் இருக்கிறவங்க ரிஷபராசி அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னா பேரை வைத்து கொண்டு அந்த பேரில் வந்து ராசியை உருவாக்கி, ஏன்னா இது வந்து இடையில வந்து இடைசர்கள் தான், இது ஆக்சுவலாக தவறாக புரிந்து கொண்டு பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். அதாவது இது வந்து ஒரு ஒரு உணர்வு சார்ந்த துறைங்கிறதால இதில் வந்து எந்த கட்டுப்பாடும் யாராலையும் விதிக்க முடியாது. நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு கருத்து இருக்கு. எல்லாருடைய கருத்துக்கும் ஒன்று திருத்த முடியாது. அதுக்கு என்ன பண்ணுனா இதில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஒருவருக்கு ஒருவர் கூடி அவ்வப்போது விவாதித்து புதிய புதிய கருத்துக்களை உண்டாக்கணும். இந்த வகையில் தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் அகில இந்திய சாரர் ஜோதிட சங்கத்தினுடைய சார்பாக ஒரு மாநாடு நடத்துகிறோம். கிட்டத்தட்ட அதில் ஒரு 700-800 ஜோதிடர்கள் கலந்துக்குவாங்க. இதில் திறமையான நபர்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் அந்த மலரில் வெளியிடுறோம். எதுக்கு அப்படின்னா ஜோதிடர்கள் கிட்ட, ஏன்னா எப்போதுமே தனி மனித திறமைகள் வந்து எப்போதுமே பெரிய அளவுக்கு ஷைன் ஆகாது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குற்றம் குறைகள் இருக்க தான் செய்யும். அவங்கவுங்களுடைய பார்வைகள் அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறுபடும். கூட்டு முயற்சி, கூட்டு கருத்துக்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுனா நமக்கு இயற்கையாகவே நம்முடைய அனுபவத்தை கூட்ட செய்யும். இயற்கையாகவே கூட்டு முயற்சிங்கிறது 7வது வீடு, நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய பாவம் 8வது வீடு. அப்போ 8வது வீடு தடுக்கக்கூடிய பாவம் 7வது வீடு. ஒரு விஷயத்தை ஒருத்தர் தானே பண்றாருன்னு வச்சிங்கன்னா அதில் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய அணுகுமுறையில நிச்சயமாக எல்லா மனிதருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சது இல்லை. அப்போ ஒருவரை தன்னோடு இணைத்துக் கொள்ளும் போது, ஒரு குழுவோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் போது, ஒருவருக்கொருவர் பழகும் போது, குறை நிறைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் போது நல்ல மாற்றங்கள் உருவாக்கலாம். அது 21வது நூற்றாண்டில் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. நம்ம விட நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்குது. ஆமா சார். அதாவது சார் வந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தை கணிக்க சார், அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு அணிகலம் இல்லாமல் முடியாது. அதாவது ஒருத்தர் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல சார், உலகத்திலே அவர் தான் நம்பர் 1 பலசாலின்னு இருக்கட்டும், அவர் ஒரு பெரிய ஆலமரத்தை வெட்டி சாய்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உலகத்திலே ரொம்ப பலவீனமான ஆளுன்னு சொல்ல வரல, சராசரி பலம் இருக்கிற நபர்கிட்ட ஒரு கோடாரியை கொடுங்க, அவன் அந்த மரத்தை சும்மா தட்டிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது பெரிய மரத்தை வெட்டி சாய்ச்சிடலாம். இதுதான் டூல்ஸ் அப்படிங்கிறதோட ஒரு மகிமை. ஓகேங்களா? கருவிகள் அப்படிங்கிறதோட மகிமை. அதே மாதிரி இந்த ஆளுங்கிரகங்கள் இந்த மாதிரி கான்செப்டுக்கு நம்ம கையில் போட்டே நொண்டு நூலாவதை விட ஒரு கருவிகள் சார்ந்து, சாஃப்ட்வேர் சார்ந்து அது பண்ணும்போது அதை ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்த உடனே என்ன ஆகுனா இந்த ஜாதகத்தை, இப்போ நாங்கள் வச்சுக்கிற சாஃப்ட்வேரில் நீங்கள் ரூலிங் பேண்ட் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜாதகத்தை என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரூலிங் பேண்ட் அதுவே எடுத்துக்கும். ஏன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஜாதகத்தை என்ட்ரி பண்ணனே ரூலிங் பேண்ட்டு தனியாக நேரம் போட்டு தனியாகலாம் பண்ணாமல் அதே மாதிரி, அதாவது கம்ப்யூட்டரில் ஜாதகத்தை என்ட்ரி பண்ண உடனே நீங்கள் ஓகேன்னு கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த நேரத்துக்கு உங்கள் கம்ப்யூட்டர் என்ன டைமோ அந்த டயத்துக்கு அதுவே ஒரு ஜாதகம் போட்டோம். அதுவே லக்ன நிலை சந்திர நிலைன்னு போட்டோம். அதில் சந்திரனுடைய அந்தரம் சூட்சமம் எதுவோ அது பிறந்த நேரத்துடைய லக்னத்தை குறி காட்டும். அதாவது ஆளுங்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆளக்கூடிய கிரகம் தான் ஆளுங்கிரகம்னு சொல்லுவோம் சார்.
ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆளும் கிரகம்னா என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் காரண காரியமா நடக்காது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டை பூட்டுறீங்க, பூட்டும் போது என்ன நேரம்னு குறிச்சிக்கங்க. வெளியே போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்து தரங்க, என்ன நேரம்னு குறிங்க. ரெண்டுத்துக்கும் ஜாதகம் போடுங்க. பூட்டும் போது இருக்கிற லக்ன நிலை திறக்கும் போது இருக்கிற சந்திர நிலையும் ஒன்னா இருக்கும். பூட்டும் போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை திறக்கும் போது இருக்கிற லக்ன நிலையோட டேலியாகும். இதுதான் ஆளும் கிரகம் சொல்றது சார். ஆளும் கிரகம்னா ஒரு சம்பவத்தை நம்ம ஆராயும் போது அப்ப இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய லக்ன நிலையோட ஏதோ வகையில் தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஆராயும் போது இருக்கக்கூடிய லக்ன நிலை அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலையை கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும். இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்தக்கூடிய வந்த நேரத்தில் சந்திரனுடைய அந்தரம் சூட்சமம் அப்படின்ற ரெண்டு கிரகங்கள், அந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பிறந்த நேரத்தோடைய லக்னத்தோடைய சப்சப்லாடுன்னு சொல்லுவோம், உபோப நட்சத்திரம்னு, அதுக்கு வர மாதிரி நம்ம டைமை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 15 செகண்ட்லேருந்து 16 செகண்டுக்குள்ளதான் ஆகும். ஏன்னா 15 செகண்ட்லேருந்து 15 நிமிஷம் நினச்சிட்டு போகிறீங்க, ரொம்ப ஈஸி. அது கம்ப்யூட்டரை நீங்கள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படி கூட்டினீங்க, ஒரு நிமிஷம் கழிச்சிங்கனாவே அது வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற சாஃப்ட்வேர் இதை விட நல்லா கூட இருக்கலாம். நான் எந்த சாஃப்ட்வேரையும் பார்க்காம மற்ற சாஃப்ட்வேர் நான் குறை சொல்கிறேன் விரும்பலை. நான் இந்த சாஃப்ட்வேரில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கோம், அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை கையிலேயே நம்ம கணக்கு போடுறதுனால கையில் நம்ம வந்து ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அது கையில் கணக்கு போட்டு அதை பண்ணலாம். கையில் கணக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 hours ஆகும். கம்ப்யூட்டரில் அதே விஷயத்தை போகிறதுக்கு அதிகபட்சமாக 15 செகண்ட் தான் ஆகும். ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆமாம் சார், இருக்கீங்களே அதாவது சார், அது ஆண் குழந்தையும் நானும் எப்படியாவது சிரிக்க வைக்கலாம்னுட்டு அவர் மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்க மாட்டா இருக்கிறதால. அதாவது சார், ஒரே நேரத்தில் சார் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறகு சார் ஆக்சுவலாக. அதனால இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம், இந்த ஜாதகம் பெண் ஜாதகன்ற டெக்னிக் வந்து சரியாகல சார். ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பது பிறக்கும் போது டிசிஷன் ஆகலை, கரு உருவாகும் போதே உருவாக்கி விடுகிறது. அதனால பிறக்கிற நேரத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு கரு உருவாது பாருங்க, அப்பயே ஆண் பெண் நிர்ணயம் ஆயிடுது. நீ பிறக்கிற நேரத்தில் ஆண் பெண் நிர்ணயம் ஆகுதுன்னா நம்ம அந்த நேரத்தை எடுத்து நம்ம இந்த நேரத்தில் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கோம், இந்த நேரத்தில் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனால் கரு உருவாகிற அந்த நேரத்திலே ஆணா பெண்ணா டிசிஷன் ஆயிடுது. அப்போ பிறந்த நேரங்கிறது வேற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோமே ஒழிய ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால நம்மளே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை பேரை வச்சே நம்ம யூகிக்கலாம். சில பேர் பாரதின்னு கொடுப்பாங்க, பாரதி ஆண் பாலா பெண் பாலா, ஆண் பாலன்னு போடுங்க. ஒரு பெண் ஆணுன்னு சொன்னால் யாரும் கோச்சிக்கு போகிறதில்லை, ஒரு ஆணை பெண்ணுன்னு சொன்னால் தான் பிரச்சனை பண்ணுங்க. என்னங்க சார், அதனால் அவங்ககிட்ட கேட்கலாம். இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை சார். அது கொடுமை சார், அது ஒன்றா செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நிமிஷத்துலேயே நான் ஒரே நிமிஷத்துலேயே ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒன்றா இருக்கு சார். நவாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வரும் சார். 15 நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பெண் குழந்தைங்கிறது படுமுட்டால் தானம். எப்படி ஒத்துக்கும் அதுக்கு? ஆக்சுவலாக ஒன்றா நீங்கள் இது தூரம் போய் பாருங்க, போயிட்டு ஜிஹெச்ஓ அல்லது வந்து எக்மோரில் போய் பாருங்கள். 15 நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தைங்கிறது படுமுட்டால் தானம் இல்லை என்ன சார் அது? படுமுட்டாள்தனம். ஆனா சில விஷயத்த அதாவது எப்போதுமே
எப்போதுமே எல்லா விஷயத்தையும் வளைந்து கொடுக்கலாம் சார், தவறு இருக்கும்போது தைரியமா தட்டி கேட்கணும் சார். அதுதான் என்னுடைய இயல்பு. எல்லாத்தையும் நான் சாப்பிட்டானால்தான், ஆனா ஜோஷியம் ஒரு விஷயத்துல மட்டும் நான் சாப்பிட்டானால இல்ல. கோச்சிக்காதீங்க யாரும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தாழ்ந்துட்டு போக முடியாது. ஒரு தவறு இருக்குன்னா தட்டி சொல்லணும் இல்லையா? வேற யாரும் சொல்லுவாங்க? இந்த உலகத்தை திருத்தது யாரு? ஏன் பயந்துட்டே போன? ஆக்சுவலா 15 நிமிஷம் வரைக்கும் ஆண் குழந்தை தான் பிறக்கும், 15 நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும். அது படு முட்டாள்தனம் இல்லையா? ஒரு சமுதாயத்தையும் நம்ம சீர்கெடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஜாதகத்தையும் நம்ம மாத்திரம் இல்லையா? தப்பு இல்லையா அது? என்னங்க சார், அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. ஆண் மாம்சம் பெண் மாம்சம், ஆண் வர பெண் வர இதெல்லாம் சரியா வராது. ஏன்னா ஒரே நிமிஷத்துல வேணும்னா நீங்க போய் பாருங்க, பெரிய பெரிய நகரத்துல, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை இது மாதிரி நகரத்துல போய் பாருங்க. நீங்க ஒரே நாள் ஒரு நாள்ல எவ்வளவு குழந்தை பாருங்க. ஆய்வு பண்ணிருக்கோம். எக்மோர்ல தெரிஞ்ச ஒருத்தருடைய ஒரு ஸ்டூடெண்டோடைய மகள் வந்து டாக்டர் இருந்தாங்க. ஒவ்வொரு ஒரு இது கேட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பிறந்ததுன்னு பாத்தினா, ஒரு நாளைக்கு 4000 குழந்தை பிறந்திருக்கு. ஆக்சுவலாங்க மிரண்டு போயிட்டான். ஆக்சுவலா 4000 குழந்தையான்னு பாத்துட்டு எக்மோரை சுத்தி இருக்கிற இதுல போய் கலெக்ஷன் பண்ணும்போது, இந்த எக்மோர்ல இருந்து சென்னை இந்த மாதிரி கீழ்பாக்கு இந்த மாதிரி இடத்துல 4000 சைல்டு சார் ஒரு நாளைக்கு. அப்படின்னா பாத்துக்கங்க, அதாவது லக்னங்கிறது பாத்தீங்கன்னா, நவாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கிலோமீட்டர் இருக்கும், பெரிய அளவுக்கு மாறாது. சாதாரண சென்னைக்கு அது மாதிரினா, நீங்க பெரிய பெரிய நகரத்துக்கு, சென்னையும் பெரிய நகரம் தான், அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். ஆனா அந்த கான்செப்ட்லாம் இன்றைய காலத்துக்கு சரியா வராது சார். அதெல்லாம் வந்து ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம். இதை பண்ணா இப்படி இருக்குமா, அதை பண்ணா அப்படி இருக்குமாங்கிறது ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம். ஓகே, எப்பவுமே ஆய்வுகள் பண்ணும்போது சில தடைகள் வரதான் செய்யும். அதை திருத்திக்கணும். நம்ம ராசியோட ஏன் நவாம்சத்துக்கு போறோம்? ராசியை 9 பகுதியை உடைக்கலாம் அப்படின்னு நவாம்சத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் தசாம்சம், சோடாம்சம், சப்தாம்சம், சோடச வர்க்கம், இந்த மாதிரி நிறைய போயிட்டோம். எல்லா வர்க்கத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நவாம்சத்தை மட்டும் பக்கத்தில் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நவாம்சத்துல மட்டும்தான் ஒரு கிரகத்தோட சாரத்துவங்களை சொல்ல முடியும். அதனால மத்தது தூக்கி போட்டு நவாம்சத்தை மட்டும் வச்சுக்கிறோம். மற்றது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போட்டு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே சுழற்சி தான் வந்துட்டே இருக்கும். ராசி இல்லையா, நவாம்சத்துல எதை பிரிக்கிறீங்க? நீங்க கிரகத்தை தான் பிரிக்கிறீங்க. கிரகத்தை பிரிக்கத்தால என்ன யூஸ்? திரும்ப திரும்ப அது அங்க வந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பிறக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே நவாம்சம் தான் சார், லக்னம் மட்டும் தான் மாறும். கரெக்டா? சூரியன் ஒரு பாதத்தை மாறுத்து 3 நாள் ஆகும்ல சார். அப்ப இந்த 3 நாள் பிறகு நவாம்ச கட்டத்துல சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும். எனக்கு அங்க சொல்றது கரெக்டா சார்? அதனால அந்த லாஜிக் வந்து வேண்டாம் சார். எஸ் சார். அதாவது நம்ம இருக்கிற விஷயம் எளிமையா இருக்கும் போது ஏன் கஷ்டப்படணும்னு சொல்ல வரேன் நான். எஸ் சார். ஆமா சார். செயற்கை கிரகம் பேர் சார். ஏன் செயற்கை கிரகம் அப்படின்னு சொல்றோம்? மற்ற கிரகத்துக்கு எல்லாம் கிரகமா இருக்கு, இது கிரகமா இல்ல. அதனால இயற்கைக்கு மீறின விஷயங்கள் ராகு கேதுக்கு குறிக்கும். ராகு கேதுவோட காரகெல்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு மீறின காரகமா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மலட்டு கிரகங்களும் பேர் ஆயிடலாம். ராகு வந்து ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளாடாவோ, 5வது வீட்டு சப்ளாடாவோ, 7வது வீட்டு சப்ளாடாவோ, 9வது வீட்டு சப்ளாடாவோ இருந்து, அது வந்து பாத்தீங்கன்னா 4, 8 தொடர்பு கொண்டா, அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வருது. அலியாவக்கூடிய அமைப்பு இருக்கு சார். இதை பத்தி வருகின்ற மாநாட்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார் ஒருத்தர். இது வந்து ராகு திசையோ இந்த திசையோ, அதாவது வரக்கூடிய திசையில 4, 8, 12 வரும் அந்த மாதிரி அமைப்பு ஒருத்தர் வந்துடும் சார். அதாவது 4வது பாவங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் சார். 4வது பாவ 5வது வீட்டுக்கு ஒரு உயிரினை உருவாக்குதல்னு சொல்றோம் இல்லையா. 4வது வீடுங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது 4வது பாவத்துடைய காரணம். ஓகேங்களா? அதே மாதிரி இயற்கைங்கிறது எந்த பாவம்? 9வது வீடு. இயற்கைங்கிறது 5, 9 சொல்லக்கூடிய பாவம். இதை கெடுக்கக்கூடிய பாவம் எது? 4, 8. அப்போ ஒருத்தருக்கு 4, 8 இந்த 1, 5, 7, 9 ராகு கேது தொடர்பு கொண்டு, அதாவது நடக்கிற தசாநாதன் ஏதோ ஒரு தனியாக கூட இருக்கட்டும்,
தனி இருந்து அது ராகுவோட சாரத்துல இருந்து 4 8 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அவங்க அழியாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் ஆனா இதுல என்ன பார்த்தா 1 5 7 9 வந்து இது வந்து பிறக்கும் போதே தசையா வந்துச்சுனா பிறக்கும் போதே தசையா வந்துச்சுனா அவங்களுக்கு பிறவிலே அதாவது ஒரு ஒரு 5 வயசு 6 வயசுலே அவங்க அந்த மாதிரி அமைப்பு வந்துரும் ஒரு 40 வயசுல வருதுனா மலட்டு தன்மைன்னு எடுத்துக்கலாம் அதை அந்த ஒரு 12 வயசு 11 வயசு இந்த நேரத்துல ராகு கேதுவோட தொடர்புடைய 4 8 12 வரும்போது அவங்க மூணாவது கேட்டகரி ஆயிடுறாங்க ஓகேங்களா அதாவது இந்த ராகு கேதுவோட டாமினேஷன் புதன் அப்படிங்கற கிரகம் அலி கிரகம் இல்ல ஆக்சுவலா இந்த புதன் அப்படிங்கற கிரகம் அலி கிரகம் போடுவோம் புதன் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு அதாவது புதன் வந்து புதன் என்ற கிரகம் வந்து சூரியனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய கிரகம் தான் புதன் என்ற கிரகம் உதாரணத்துக்கு மகாபாரதத்துல அரவன் அவர் அலி அர்ஜுனன் அலியா ஆனா அர்ஜுனன் வந்து தேவைப்பட்டா பெண்ணா மாறுவார் கதையில தான் சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு தேவைப்பட்டா பெண்ணா மாறுவார் தேவைப்பட்டா ஆணா வருவார் அதே மாதிரி புதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்வதால இடையில வந்த வரலாற்று ஜோதிட ஆசிரியர்கள் புதன் அலி கிரகமா போட்டுட்டாங்க ஆனா புதன் வந்து அலி கிரகம் இல்லை இன்னும் சொல்ல போனா ஏழாவது எட்டு சப்ளாடு யார் யாருக்கெல்லாம் புதனா இருக்கோ அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் புதனுக்கு டபுள் அப்படின்னு பேரு இரண்டு முறை அப்படின்னு பேரு அதனால இது அப்புறம் சொல்றேன் ஓகேங்களா என்ன சார் அது மாதிரி வாய்ப்பு இருக்கு ஒரே நேரத்துல புக்கில் எழுதியிருக்கும் படிச்சீங்க நீங்க ஓகேங்களா சரி அதாவது எப்படி பாவத்தை போடணும்ன்றா ஓகே சார் இந்த ஜாதகத்தை வச்சீங்களேன் அது போர்டில் இருக்கிறதால போர்டில் இருக்கிறேன் இந்த இது வந்து எல்லாருக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல இந்த போர்டில் இருக்கிறதால இந்த ஜாதக சார்ந்த ஒரு கேள்வி கேளுங்க எப்படி நான் சொல்றேன் சார் சார் சொல்றேன் சார் சொல்றேன் சார் யோகங்கள் ஓகே சார் அதெல்லாம் இல்லை சார் அதாவது 10 மணி 2 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு 10 மணி 4 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு இந்த குழந்தைக்கு கஜகேசரி யோகம் இருக்கு இதுக்கு இருக்கா இதுக்கும் இருக்குல்ல அப்ப அது விட்டுருங்க வேண்டாம் இதுக்கு கஜகேசரி யோகம் இருக்கு இதுக்கு இல்லைன்னா யோகத்தை எடுத்துங்க இதுக்கும் கஜகேசரி யோகம் இதுக்கும் கஜகேசரி யோகம்னா 10 மணிக்கு பிறந்தவங்க கஜகேசரி யோகம் தான் 11 மணிக்கு பிறந்தவங்க கஜகேசரி யோகம் தான் அந்த மாசத்துல இந்த நேரத்துல பிறக்கிறவங்க ஃபுல்லா கஜகேசரி யோகங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல ஒரே ஜாதகத்துல பிச்சைக்கார யோகமா இருக்கும் பணக்கார யோகமும் இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒரு பெரிய ஒரு மனிதர்கிட்ட அவர் என்ன சொல்லுவார் என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயம் அதாவது இந்த ஜாதகத்துல ஒரு கொலக்காரன் ஆகிற மாதிரி இருக்கு கொலக்காரன் தேவராஜ் இந்த ஜாதகத்துல எப்படி ரூலா உருவாக்கலாம் சொல்லு அப்படின்வார் நான் உடனே ஒரு ரூலை சொல்லிடுவேன் பழைய ஜாதகத்தை கொடுங்க இந்த மாதிரி பலன் வேணும்னு சொல்லுங்க நான் சொல்றேன் அதே ஜாதகத்தை வேற மாதிரி மாத்தி சொல்லுங்க அதையும் சொல்லலாம் நான் சொல்றது புரியுதா பாருங்க ஒரே பிரச்சாரம் ஜாதகத்துல ஒரு 4-5 மகாராஜ யோகம் இருக்கும் ஒரு மகாராஜ ஜாதகத்துல 4-5 பிரச்சகார யோகம் இருக்கும் அதே அந்த காலத்துல இது நூலரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ராஜாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு அதே மாதிரி ஜாதகத்துல குருவுக்கும் சந்திரனுக்கும் இதே மாதிரி இருந்தா இதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கற்பனையில எழுதிட்டாங்க திரும்பவும் சொல்றேன் சார் முன்னோர்கள் நம்மை விட அறிவாளிகள் தான் ஆனா இன்றைக்கு அவர்களுடைய அறிவை நாம் எடுத்துக்கொண்டு அவர்களை விட ஒரு அடி முன்னோக்கி தான் நம்ம இருக்கோம் அதனால அவர்கள் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவர்கள் சொன்னதை உள்வாங்கி கொண்டு அதுலேருந்து நாமும் உழைக்கணும் ஆனால் ஜோதிட துறையில் பாருங்கள் புது புது கருத்துக்கெல்லாம் எதுவும் இன்றைக்கு மார்க்கெட்டில் வரல அப்படின்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற துறை மாதிரி இது அரவணைத்து செல்லக்கூடிய சார் சொன்ன மாதிரி அமைப்பு இல்லை இப்போ நீங்களாம் இருக்கீங்க இல்லையா தாராளமாக உருவாகலாம் புரட்சிகரமான சில விஷயத்தை எடுத்து செல்லும் போது தான் வர முடியும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கலாச்சாரத்தையே தந்தை பெரியாரும் அண்ணாவும் மாத்தி காமிச்சிட்டாங்க இங்க பெரிய வளர்ச்சி அதுவே அதே மாதிரி ஜோதிடத்திலயும் ஒரு பெரிய புரட்சி பண்ணலாம் நம்ம அதனால யோகங்களை பத்திலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார் செவ்வாய் தோஷமும் இல்லை சார் இங்க அதாவது உங்களுக்கு நிறைய வேலை ஈஸியா இருக்கு சார் இந்த தேரி மூலமா ஓகேங்களா செவ்வாய் தோஷங்கிறது என்ன லக்னத்துக்கு லக்னம் 2 4 7 8 செவ்வாய் தான் தோஷம் பாதி பேருக்கு இருக்குல்ல 12 இது மட்டுமா சந்திரனுக்கு அதே மாதிரி இருக்கணும் சுக்கரனுக்கு அதே மாதிரி இருக்காங்க இப்ப நான் கேட்கிறேன் செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை காமிக்க போனா என்கிட்ட
லக்னம் சந்திரன் அதான் சார் இது விளக்கம் இருக்கு ஆனா அது தோஷம் வந்து பிரச்சனை ஆச்சு விளக்கத்தை விட்டுருவாங்க ஒரு கிரகம் உச்சமா இருக்கும் சார் நல்லா இருக்காது உடனே மாம்சத்துல நிச்சயமா போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் நீச்சமா இருக்கும் நல்லா இருக்கும் நீச்சத்துக்கு கேந்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அதனால நீச்ச பங்க ராஜயோகம் சொல்ல வேண்டியது சரி ஒரு கிரகம் நீச்சமாவே இருக்கு கேந்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் வரலையே அது வேற செயல்னு சொல்ல வேண்டியது ஒரு கிரகம் நீச்சமா இருந்து அது கேந்திரத்துல வேற கிரகம் இருக்கும் அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் தானே இல்ல அது அது நீச்சமாயிட்டவே நீச்சமானதுதான் அப்ப இன்னொரு ஜாதகத்துக்கு அந்த மாதிரி சொன்னீங்களே அங்க அது வேற இது வேற ஏன் அப்படின்னா இங்க விதிகள் நிறைய இருக்குதால ஏன்னா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடி பேசுறதுலாம் இல்ல அந்த காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல இப்ப சார் தான் நினைக்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசுனீங்க அந்த காலத்துல என்ன பேசுனீங்கன்னா ஒரு விஷயத்தை யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்பு நம்ம கிட்ட இல்ல ஆக்சுவலா நம்ம கிட்ட சொல்றது நம்ம முன்னோர்கள் நம்ம 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 மண்ணோட ஒரு கலாச்சாரமே ஒரு கம்யூனிகேஷன் இது இல்லை ஒரு விஷயத்தை யாருக்குன்னு ஒரு விஷயத்தை மனம் திறந்து சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை கத்துக்கினாவே அந்த 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 சீடனை வந்து படாத பாடுபடுத்துறது அதை போ அந்த பண்ணு இதை பண்ணு சொல்றது அது பெரிய தவறு இல்லையா அது சுட்டி காட்டில யாராவது என்னங்க சார் கர்ணன் வந்து ஒரு பரசுராமருடைய மடியில ஒரு வண்டு உள்ள போயிட்டு வண்டு வெளியே வந்துட்டு ரத்தம் போகுது இவ்வளவு நேரம் நம்ம நம்ம சீடை நம்மளை தாங்கி பிடிச்சிருக்கா நம்ம தூக்கத்தை கெடுக்காம இருக்கான் பரசுராமனுக்கு அறிவு இல்லாம போச்சு இல்ல எதுக்கு சொல்ல வேணா அந்த காலத்துல இருந்த குருநாதனுடைய தன்மை அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி இந்த காலத்துல அந்த மாதிரி இல்லை இந்த காலத்துல வந்து குருநாதன் எல்லாம் தேவையில்லை நெட்டு தட்டி பாட்டா அங்கங்க கிடைக்குது எல்லாமே அறிவு கொஞ்சம் தான் போதும் வெளியிலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதனால இன்னைக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கலாம் இன்னொருத்தர் சொல்லி தருவார் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பரந்த உலகத்துல இருக்கோம் அதனால இந்த காலத்துல எதையும் கற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி அந்த காலத்துல ஒரு விஷயத்தை தான் ஒருத்தர் கத்துக்க முடியும் இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாம் அறிவாளியா இருக்கும் பரிகாரம் இருக்கு சார் ஆக்சுவலா பரிகாரம் இருக்கு யார் யார் ஜாதகத்துல ஒன்பதாவது வீடு 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளுகிறதோ அவங்க அகம் சார்ந்த விஷயத்துக்கு கடவுளை வழிபட்டு அது நடக்கும் சார் அதாவது ஒரு ஜாதகத்துல 9வது வீடு 1, 3, 5, 7, 9, 11 தொடர்பு கொண்டா இவர்கள் திருமணம் ஆரோக்கியம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு கடவுளை வழிபட்டாங்கன்னா அது நடக்கும் கடவுளை வழிபடாம இருந்தா அப்பயும் நடக்கும் என்னங்க சார் ஏன்னா 9வது வீடு 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது இயற்கையாகவே கடவுளுடைய அனுகிரகம் அகம் சார்ந்த விஷயத்துக்கு கிடைக்கும் அவங்க கோயிலுக்கு போனாலும் அதை வந்து ஈஸியா பழுதுமாயிடும் கோயிலுக்கு போனாலும் ஆகும் கோயிலுக்கு போகாம இருந்தாலும் ஆகும் அதே நேரத்தில் 9வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது புறம் சார்ந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட கடவுள்கிட்ட ஒருத்தர் கேட்டார்னா அது நடக்கும் ஆனா இவர் அகம் சார்ந்த விஷயத்தை கடவுள்கிட்ட என்ன பண்ணாலும் கடவுள் கொடுக்க மாட்டார் புறம் சார்ந்த விஷயத்தை ஓகேங்களா 9வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு தெய்வ அனுகிரகம்லாம் எதுவும் கிடைக்காது சார் என்ன சார் நாத்திகள கடவுள் எதிர்ப்பாளர்னு சொல்லாம இயற்கைக்கு மாறான சிந்தனை உடையவரா இருப்பாரு ரெண்டாவது கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது ஆமா சார் ரெண்டாவது தெய்வ அனுகிரகம் கிடைக்காது அதாவது உங்களுக்கு பரிகாரம் பண்ணி அதை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கேள்வியை பொறுத்து குழந்தை பிறக்கணும் என்ன சார் இல்ல மந்திரவாதி இல்ல அது தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காது அதாவது இயற்கையாவே சார் கடவுள்கிட்ட ரெண்டு விஷயத்தை அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கும் ஒருத்தர் வேண்டாரு புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஒருத்தர் வேண்டாரு கடவுள் அகம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் கண்ணை சீச்சிருவாரு அகம் சார்ந்த விஷயம் குழந்தை பிறக்கல கல்யாணம் ஆகல நோய் குணம் ஆகல இந்த மாதிரி விஷயத்தை கடவுள்கிட்ட வேண்டும் போது அது பலிதமாவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆனா புறம் சார்ந்த விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டால் அவர் தரமாட்டார் எனக்கு வேலை கொடு நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் எனக்கு நான் ஒன்று பணம் போடுறேன் பங்குதாரராக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் கண்டுக்க மாட்டார் ஓகேங்களா அதனால தான் பாருங்க கோயிலுக்கு நிறைய பேர் உதாரணத்துக்கு ஒரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பக்கமாக தான் வியாசர்பாடி பக்கமாக வரும்போது திருப்பதி குடையை பிடிச்சிட்டு ஒரு 500 பேர்கிட்ட போயிட்டு இருந்தாங்க அதில் என்னுடைய மாணவர் சொன்னார் சார் இவங்கெல்லாம் வேலை வெட்டியே இருக்காதா சார் இவங்களாம் 5வது 9வது பாவத்துக்குரிய நபர்களா
ஐந்தும் போதுன வேலை விட்டுறேன்னு அர்த்தம். திருப்பதிக்கு நடந்தே போறாங்களா சார் அப்படின்னாரு. உடனே சும்மா போய் பேசி பார்ப்பேன் வண்டியை நிறுத்திட்டு சும்மா அந்த கூட்டத்தில் போயிட்டு சார் நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்லா கேட்டோம். நான் சும்மா இருக்கேன் சார், நீங்க நானும் சும்மா நீங்க நாங்க அப்பாவுக்கு சுமையா இருக்கேன். அப்பா என்ன பண்ற? அப்பா சும்மா இருக்க, நீங்க சும்மா இருக்க. வீட்டில் இருக்கிறதுக்கு இங்க வந்து நாங்க சும்மா பஜனை பாடிட்டு போறோம். இது பணக்காரர் என்ன பண்ணுவான்? நேரா ஃப்ளைட் எடுத்துட்டு போயிட்டு கியூல நிக்க மாட்டான். ஒரு 500 டிக்கெட் வாங்கிட்டு ஹாய் வெங்கடேஷ் ஹவ் ஆர் யூ கொடுத்துட்டேன் பாத்துக்கோ கொண்டு நேரா போயிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு குழந்தை கொடுத்துருக்க மாட்டாரு, வேற மாதிரி பிரச்சனை கொடுத்துருப்பாரு. ஆனா பணத்தை மட்டும் கொடுத்துட்டே இருப்பாரு. பணத்தை கடவுள் கொடுக்குறாரு அவர் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்னன்னா பணம் பணத்தை கடவுள் கொடுத்ததால அகம் சார்ந்த விஷயத்த அவர் பறிச்சிட்டாரு. இதுதான் சார் ஆயிடலாம், அகத்துக்கும் புறத்துக்கும் இருக்கக்கூடிய உதவி. அதனால அகம் சார்ந்த விஷயத்தை நாம் வேண்டும் போது கடவுள் கொடுப்பார், புறம் சார்ந்த விஷயத்தை கடவுள் வந்து அவ்வளோ ஈஸியாக அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா புறம் சார்ந்த விஷயத்தை நாம தேடிக்கொள்வது தான். புறம் சார்ந்த விஷயத்தை கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாலும் கூட கடவுள் அதை தரமாட்டார். ஏன்னா அது உழைச்சி தான் பெற வேண்டியது. ஓகேங்களா? அதனால பரிகாரங்கிறது யார் யாருக்கெல்லாம் பழிதும் ஆகணும்? 9வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டவங்களுக்கு பரிகார பழிதுமே ஆகாது. 9வது வீடு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றவங்களுக்கு அகம் சார்ந்த விஷயத்துல பரிகாரம் நல்லா இருக்கும். 9வது வீடு 2, 4, 6 பத்து தொடர்பு கொள்றவங்களுக்கு புறம் சார்ந்த விஷயத்துக்கு பரிகாரம் நல்லா இருக்கும். என்ன சார்? ஆமா சார், அதாவது என்ன சார், ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் ஜாதகம் கொடுத்துட்டாங்கன்னா கணிக்கிற நேரத்தை எடுங்க. உதாரணம், நேற்று எல்லாம் கொடுத்தீங்க, நான் அந்த நேரத்தை நோட் பண்ண முடியல, பிஸியாக இருந்தேன். அதனால நான் வீட்டில் உட்காந்துட்டு ஜாதகம் எந்த நேரத்துக்கு போட்டதோ அந்த நேரத்தை எடுத்துட்டேன். ஆனால் கொடுக்கும்போது எடுக்கிறது தான் ஒரு முறையில் அப்படின்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் 5 ஜாதகம் 6 ஜாதகம் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரே நேரம் போட முடியாதுங்கிறதால அது உட்காந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பாக ஒரு ஃபோன் கால் நமக்கு வருதுன்னா அந்த நேரம் எந்த நேரத்தில் அந்த ஃபோன் கால் வருதோ அந்த நேரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கடவுள் நம்மளை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுவார். இவன் நல்லா வேலை செய்கிறான், நல்லா பொறுப்பாக இருக்கான், இவனை நம்ம சோதிக்கூடாது அப்படின்னு அந்த ரூலிங் பாயிண்ட் கரெக்டாக உட்காரும். நம்ம இஷ்டத்துக்கு உட்காரும் போது நம்ம பணம் போட்டால், நம்ம ஜாதகம் போட்டால், கடவுள் என்ன பண்ணா, சரி இவனுக்கு ரொம்ப திறமை இருக்குது, நம்மளை மதிக்க மாட்டான் அவன், சரி இவனுடைய திறமையை வச்சுட்டு இவன் போயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவார். அதாவது எப்போதுமே கடவுள் என்பது அறிவாளிகளை விட உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க பாருங்க, அவங்க பக்கம் கடவுள் இருப்பார். அறிவாளிகள் பக்கம் கடவுள் இருக்க மாட்டார். ஏன்னா அவனுக்கு தான் அறிவு இருக்கு. அப்புறம் எதுக்குன்ட்டு எப்பா நீ உன் வேலையை நீ பார்த்துக்கணும் சொல்லிட்டு அறிவாளிகள் பக்கம் விட்டுட்டு உணர்ச்சி மயமாக பந்த பாசம் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, நேர்மை நீதி இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்க பக்கம் கடவுள் எப்பவுமே இருப்பார். அதே மாதிரி சின்சியராக இருக்கக்கூடிய பக்கம் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகளை கடவுள் தருவார். அப்போ ஒருத்தர் கொடுத்த நேரத்தை நம்ம நோட் பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு நம்ம ஜாதகம் கணிச்சு எடுக்கும் போது அது கொஞ்சம் இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார். தவிர்க்க முடியாத நேரத்தில் நம்ம எந்த நேரத்தில் உட்காரமோ அந்த நேரத்துக்கு போட்டுடலாம், அது ஒன்றையும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு போன உடனே தபால்லாம் வந்திருக்கோம், நேராக போவேன், ஒரு கவரை பிரிப்பேன், பிரித்து என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல ஆர்பி அப்படின்னு எழுதி எந்த நேரத்துக்கு நான் பிரிக்கணும் அந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து போட்டுருவேன். போட்டுட்டு மறுநாள் காலையில் ஜாதகம் கணிக்கும் போது இங்கே எழுதுன நேரத்துக்கு ஆர்பி போட்டு ஜாதகம் கணிச்சிருவேன். இது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து, பட்டு இயற்கையாகவே கொடுக்குற நேரத்துக்கு கணிக்கிறது தான் பெஸ்ட்டு. இயல்பாகவே நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது உட்காரும் போது எந்த நேரமோ அந்த நேரத்துக்கு அப்படியே கணிச்சு அப்படியே கொடுத்துடலாம். ஓகே சார், ஓகே பார்த்துங்க சார். என்னங்க சார்? வேகமாக போயிடும் சார். இப்போ நீங்க ஏதோ கேட்டீங்களா சார், இந்த இதுல இருந்து எப்படி இந்த தொடர்புகள் எடுக்கிறது? உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேள்வி கேளுங்களேன், இவருக்கு இந்த தசை எப்படி இருக்கும்? சூரிய தசை சார். இப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசை நடக்குது, குரு தசை எப்படி இருக்கும்? ஓகேவா, குரு தசைக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க? என்ன பண்ணீங்கன்னா, குரு சுக்கிரனுடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய சப்பில் இருக்கு. ஓகேங்களா, இந்த குரு அப்படிக்கு அப்படியே போட்டாச்சு. இந்த குரு ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, ஜாதகத்தில் 6க்கும் 12க்கும் உடையவர். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.